நான் தொடர்ந்து என் உயிரிழ மேலான தளபதிக்கு, அதாவது எங்களுடைய தலைவருக்கு, இந்த நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய முதலமைச்சர், உண்மையான முதன்மை முதல்வர், இந்தியாவுடைய முதன்மை முதல்வருக்கு நான் 15 வருஷமாக உயிர் பொருள் கொடுத்துனுக்குறேன். ராஜகுதிரை, அது அடுத்து ஜல்லிக்கட்டு காலை, அதை அடுத்து தாயும் குட்டி மரியாதை கொடுத்தேன், அதுக்கப்புறம் அருவான மீன் கொடுத்தேன், வாசு மீன், அதுக்கப்புறம் மயில் புறா கொடுத்தோம், இந்த வருஷம் வந்து ஒட்டக உணவு கொடுக்க வந்திருக்கிறோம், கொடுப்போம், தலைவர் ஏற்றுக்குவார். எல்லா அனிமலும் வளர்த்துன்னு இருக்கார், என்கிட்ட வாண பொருள் பூரா வளர்த்துன்னு இருக்கு, பத்தம்பா சேஃபாக இருக்கு. ஒட்டகம் சொந்த ஒட்டகம் தான், டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு வந்திருக்குது, வளர்ப்பு பொருள் தான் அது. இது வளர்ப்பு பொருள், அனிமல்ஸ் அந்த காட்டு யானையோ புலியோ சிங்கமோ கரடி இல்லை, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி நம்ம மாடு ஆடு பசுமாடு இப்படியோ அது மாதிரி தான், வீட்டு ஜீவன் தான், வளர்க்குற பொருள் தான். இது கொடுமுடியிலேருந்து வந்திருக்கு, கொடுமுடியிலேருந்து. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாங்க, தளபதி தொண்டங்க, டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு பெரிய வேனில் தான் எடுத்துகிட்டு வந்தோம், வேனில் தான் எடுத்துகிட்டு. இல்லை அவருக்கு என்ன இடமா இல்லை வளர்க்குறதுக்கு, இதெல்லாம் போய் கேட்டுக்கிறீங்க. தலைவருக்கு போய் இடம் இல்லையா? நான் சொன்னேன், உங்களை சொன்னால் நீங்கள் வளர்ப்பீங்க, நான் சொன்னேன் என்ன சொல்ல வேணுப்பா, இவரை சொன்ன இவர் வளர்ப்பாரு, வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை. 2 வயசு தான், ஆண் ஒட்டகம் நல்ல நிலையில் இருக்குது, அந்த இது கொடுங்க, சர்டிஃபிகேட்டுங்க பாது, டாக்டர்ஸ் மதிப்பெல்லாம் தெரியாதுங்க, சொல்ல முடியாது. பரிசு கொடுக்குற பொருள் மதிப்பு சொல்கிறது இல்லைங்க, அது நான் சொல்ல மாட்டேங்க. தலைவர் கொடுத்து 1 ரூபா இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம், அதை நான் மதிப்பு 100 ரூபா கூட இருக்கலாம், மதிப்பு சொல்ல மாட்டேங்க. தமிழ் இனத்துடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதன்மை முதல்வர், அவருக்கு தொடர்ந்து நான் வந்து உயிர் பொருள் வழங்கினிருக்கேன். முதல் ராஜகுதிரை கொடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு காலை கொடுத்தோம், அதுக்கப்புறம் மரியாடு, தாயும் தாயுள்ள கூட தலைவருக்கு தாயும் செய்யும், ஒரு கிடா குட்டி ஒரு பெண் குட்டி கொடுத்தோம், அதுக்கப்புறம் வாசு மீன் கொடுத்தேன், வாசு மீன்னா அது வந்து அரவணா மீனை கொடுத்தோம், அதுக்கப்புறம் மயில் புறா 2 கொடுத்தேன். இப்போ இந்த வருஷம் வந்து உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு செயல், இதுக்கு விலை மதிப்பு கேட்டார், ப்ரெஸ் மீட்டிங் கேட்டீங்க, இதுக்கு விலை மதிப்பெல்லாம் கிடையாது, இது எத்தனை இதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வரைக்கும் யாரும் உலகத்தில் கொடுக்காத ஒரு பொருள் என் தலைவனுக்கு கொடுக்குறேன்னா, இந்த ஒட்டகத்தை கொடுக்குறேன், இதனுடைய வயசு 2,